சென்னை வாழ் நெல்லை மக்களாக ஏன் அருமை உறவுகளே வந்திருக்கும் பெரியவர்களே, நான் கூட இந்த விழா இவ்வளவு நேரம் நடக்கிறது என்று கூட சில ஆதங்கப்பட்டு, பொதுவாக எந்த விழாவாக இருந்தாலும் 2 மணி நேரத்துக்கு மேலாக நடந்தால் சற்று மந்திர விருந்தினர்களுக்கெல்லாம் ஒரு சோர்வைத்தான் அளிக்கும். ஆனாலும் இன்று மிகுந்த மகிழ்ச்சி. டாக்டர் தில்லை திருவிழிவள்ளி என்னுடைய மாணவர் எனக்கு விருது கொடுத்தது பற்றி எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஒரு நண்பர் ஒரே ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு நண்பர் சொன்னார்கள், திருநெல்வேலி பழைய மாதிரி இல்லை, இப்பொழுது சற்று தாழ்ந்து விட்டது, மற்றவர்கள்லாம் வளர்ந்து விட்டார்னு சொன்னார்கள். அது அல்ல, திருநெல்வேலிக்காரன் எப்பவுமே தாழ்ந்து போக மாட்டான், ஆனால் மற்றவர்கள் வளர்கிறார்கள், அதுதான் உண்மையை தவிர நாம் தாழவில்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கல்லூரிய படிப்பை படித்த பிறகு அந்த காலத்தில் நிறைய படிப்பு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் முதல் 3 துணைவேந்தர்களும் திருநெல்வேலியை சேர்ந்தவர்கள். டாக்டர் லலிதா காமேஸ்வரன் எட்டயபுரத்தை சேர்ந்தவர். அடுத்த டாக்டர் பிபி ராஜன் அவர்கள் நம்முடைய ஆறுமணேரியை சேர்ந்தவர்கள். அடுத்தபடியாக நான் ஆழ்வார் திருநெல்வேலியை சேர்ந்தவர். அதற்கு பிறகு நம்முடைய அருமை டாக்டர் சுதாசீசன் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான். நீங்கள் எல்லாரும் ஊடகத்தில் வந்திருக்கிற நண்பர்கள் எல்லாம் தாமிரபரணியை பற்றி மிகுந்த கவலைப்பட்டீர்கள். அது ஓரளவு உண்மைதான். அதை விட மிகுந்த ஒரு சோதனையான ஒன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு சம்பவம், ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம் 3 பிரிந்து தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசியில் இருப்பதில் நண்பர்கள் குறிப்பிட்டார்கள். திருநெல்வேலி சொன்னாலே குற்றாலத்தின் பெருமையை சொன்னார்கள். அந்த குற்றாலம் பழைய குற்றாலமாக இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் 70 ஆண்டுகளாக அந்த ஊரை பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த வருடம் அங்கே அறிவியலில் தண்ணியே வரவில்லை, நிறைய குடிக்க கூட தண்ணீர் இல்லை. காரணம், அங்கே ஒரு மாவட்டத்தை ஏற்படுத்தி முக்கியமான அலுவலகங்களெல்லாம் அந்த குற்றாலத்துக்கு கொண்டு வந்து அங்கே இருக்கிற தோப்புகள், தென்னந்தோப்பு, மாந்தோப்பு அவ்வளவுத்தையும் அழித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அது நிச்சயமாக இன்னொரு அடுத்த ஒரு 50 ஆண்டுகள் பிறகு நம்ம பேரப்பிள்ளைகளுக்கு நீங்கள் குற்றாலத்தை காட்ட முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்து, ஊடகங்களில் இருப்பவரும் பெரியவர்கள் எல்லோரும் சேர்ந்து தாமரை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும் நினைக்கிறீர்களோ அதே அளவுக்கு நீங்கள் குற்றாலத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து அந்த தென்காசியில் உள்ள பெரிய பெரிய அலுவலகங்கள் எல்லாம் பாவுச்சந்தத்துக்கு கிழக்கே ஆலங்குளம் வரைக்கும் கொண்டு போய் வைத்துவிட்டு குற்றாலத்தின் அருமையை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்த வேண்டும். காரணம், தென்மேற்கு அவர் மலைத்தொடர் உலகத்திலே ஐசியமான ஒரு மலைத்தொடர் என்று யுனெஸ்கோ ஒத்துக்கொள்கிறது. உலகத்தில் உள்ள நதிகள் எல்லாம் அங்கே பனி பெய்து பனியாகி அது கோடை காலத்தில் உருகி வரும். ஆனால் மழையை மட்டும் நம்பி ஒரு மலை பெரிய வற்றாத ஜீவதியான நமது காவேரி, அங்கே கிருஷ்ணா துங்க அவ்வாறு பல ஆறுகளை கொடுக்கிறது, வற்றாத ஜீவநிதியான நம்முடைய தாமிரபரணியும் கொடுக்கிறது. இவர்களையெல்லாம் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் திருநெல்வேலி மக்கள் மாவட்ட மக்கள் எல்லாம் நீங்கள் ஒன்று சேர்ந்து இதுக்காக நீ போராட வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த சங்கத்தில் உறுப்பினராக இருப்பதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக அங்கே சேரலாம், நீங்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாகவும் சேரலாம், எந்த சமயத்தை சேர்ந்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சேரலாம். ஒன்றே ஒரு தான் வேண்டும் உங்களுக்கு, நீங்கள் திருநெல்வேலிக்காரனாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பது ஒருந்து தான் வேண்டும். நாம் எல்லாரும் சென்னையிலே உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம். நாம் எவ்வாறு நடந்து கொண்டுகிறோம் என்பதை பொறுத்து நமது உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருந்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பினை கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.